இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசிரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷம். இந்த பிரதோஷம்னு சொல்லும்பொழுது நம்ம நிறைய அபிஷேகம் ஆராதனை பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு பரமேஸ்வரர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த பூ உலகில் பார்த்துட்டேன்னா அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்களோ அது உண்மை. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பரமேஸ்வரர் ஒரு பக்தன் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டால் குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். அதே பக்தன் சர்வேஸ்வரனாக ஈஸ்வரனாக பிரம்மாண்ட ஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டார் அவர் சர்வ வியாபியாக இருந்து அனுகிரகம் செய்யக்கூடியவராக இருப்பார். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாகப்பட்டவர் பரமேஸ்வரர். மனசார அவர் தியான கோலத்தில் இருப்பார். ஒரு மனிதர் அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம், அப்பா கோச்சுன்னு இருக்காடா, எதையும் கேட்டுறாதான் ரெண்டு அடி கொடுத்துடுவான். அப்பா அமைதியாக இருக்கா, எதை கேட்டாலும் அவர் தருவார். இப்போ அம்மா சொல்கிறது இல்லையா? அதே போன்று தியான கோலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரங்கிட்ட என்ன பிரார்த்தனை வைத்தாலும் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்து மற்ற தெய்வங்கள் அதனுடன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டுன்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர். பக்தருக்கு கேட்டும் வரத்தை அள்ளி 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 தரக்கூடியவர். உங்கள் பெயர்களில் பரமேஸ்வரனுடைய பெயர் வச்சுருக்கல, அப்பா 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 எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. அந்த ஈஸ்வரனுடைய பெயரே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னா பெயருக்குள்ளேயும் அவர் அமர்ந்து இருக்கிறாருங்கிறதா உண்மை. ஆக இன்றைய தினம் பிரதோஷ தினம், இறைவனை வெளியில் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. வீட்டில் சிவலிங்கம் இருந்தது, வீட்டில் நந்தி இருந்தார், வெறுமனே அபிஷேகம் இல்லை, அர்ப்பணிங்க. இந்த பிரதோஷங்கிறது அதுதான், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தோஷங்களை கலைக்கும் தன்மை. தேவர்களுக்கும் அசுரர்களும் இந்த அமிர்த பானத்தை எடுக்கும் தருணம் அதில் விஷம் விழுந்து விட்டதென்று நீலகண்டனாக தன்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த போன்று பக்தர்களின் தோஷங்களை அறவே தவிர்த்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி நீலகண்டனாக ஜடாயுதராக அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இது வெறுமனே நாள் இல்லை, இந்த வெறுமனே பிரதோஷம் இல்லை, இது வெறுமனே வார்த்தை இல்லை. இந்த நாள் அன்று முழுமையாக சிவபெருமானை அந்த பிரதோஷ காலத்தில் பூர்ணமான பிரார்த்தனை இருந்தால், அதுவும் இன்றைக்கி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு, சூரியன் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இன்றைக்கி மாலை வரைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் பரமேஸ்வரர், அடுத்து சந்திர பகவானுடைய நட்சத்திரம். நினைச்சாலும் இது கிடைக்காது, அதனால் இன்றைக்கி பிரதோஷ வழிபாடை தீர்க்கமாக ஆனந்தமாக அர்ப்பணித்து ஈஸ்வரனுடைய சக்தியினை உள்ளே கொண்டு போய் மனசுக்குள்ளே வச்சுண்டா நிச்சயமாக பூர்ணமான அனுகிரகம் உண்டு, எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.